பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. காத்துமே இல்ல ஏ காத்து கீழே, ஏ காத்துமே இல்ல காத்தடிக்குது, காத்து கீழே காத்தடிக்குது, காத்து சைட்ல காத்தடிக்குதுடா. குமாரி மாத்து துணி எடுத்துட்டு வா. என்ன வீட்டுல யாரையுமே காணும், யாரும் இல்லையா? சரி விடு, நல்லதா போச்சு, நல்ல ஜாலியா இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்து காத்துவாங்களா. கலை உன் உடம்புல நல்ல வெள்ளையா தான்டா இருக்கு, ஆனா மூஞ்சிதான் லைட்டா கொஞ்சம் கருப்பா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தான் தெரியல. ஒருவேளை எப்ப பாரு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதால உடம்பு செவ்வப்பா இருக்கோ. கருப்பா இருந்தா என்ன, நாம தான் பேர் அழகனாச்ச. நம்மள மிஞ்சின அழகு யார் இருக்கா அந்த ஊருக்குள்ள? வீடு வாசல திறந்து போட்டுட்டு அம்மாவும் பிள்ளையும் எங்க போனாங்க? திருது போன யாரும் உள்ள நுழைஞ்சிட்டா என் மான மரியாதை எல்லாம் போயிடாது. ஆமா, யாரு வரப்போற நம்ம வீட்டுக்குள்ள? நம்ம ஜாலியா காத்துவாங்களாம். காத்தடிக்குது காத்தடிக்குது, காத்து மிட்டு காத்தடிக்குது, ஏன் பக்கம் பாத்தடிக்குது. என்ன பேசுறதுன்னு தெரியல. நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு இனத்துக்கு எதையும் பாக்கலையா? ஐயோ, நான் அவளுக்கு பிடிக்கும்னு தானே செஞ்சேன், உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிருந்தா நான் இங்க கொண்டு வந்திருக்க மாட்டேனே. இதை நீங்க எல்லாம் சாப்பிட கூடாது. ஏன் சாப்பிட கூடாது? ஏன் சாப்பிட்டா வயித்த கலக்குமா? அச்சோ, என்ன நீங்க இப்படி அபச்சாரமா பேசுறீங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, நான் போறேன். பூமாரி வந்தா வீட்டுக்கு வர சொல்லுங்க. எங்க என் ஆத்துல நடந்தது நீங்க யாருகிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? யோ கன்றாவி கன்றாவி, அத போய் யாருகிட்டயாவது சொல்லுவாங்களா? நீங்க மட்டும் யாருகிட்டயும் சொல்லாதீங்க. என்ன இது, மிருகா 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 மிருகா? நீங்க நீங்க என்னாச்சு, எங்க தள்ளிப்பங்க? நீங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்ங்க. நீங்க என்னாச்சு? ஐயோ, என்ன நீங்க பக்கத்துல எல்லாம் வந்து நிக்கிறீங்க, எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க நீங்க அங்க பாருங்க, பள்ளி இங்க அத பாட்டுக்கு அங்கதாங்க போகுது. அங்க போற பள்ளிய பார்த்தா இங்க பயந்துகிட்டு ஒடிஞ்சு இருக்கீங்க. அது எங்க இருந்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. என்னங்க நீங்க பள்ளிக்கெல்லாம் பயப்படுங்க, இங்க பாருங்க. என்ன செய்யணும்? என்ன பெரிய வம்பல்ல இருக்கு, சொல்லிடாதீங்க. சொல்லல சொல்லல. ஓய் நில்ல மீனே. அம்மா மாமா, வாயடி வாடி. எங்க போனா இவ்வளவு நேரம்? உன்னை அம்மாவை ஆளையே காணா? பக்கத்துல தான் இருந்தோம் அம்மா. என் ஃப்ரெண்ட் மீனாட்சி வந்து பால் குடுக்கட்டைய குடுத்தா, நீ அது சாப்பிடல இல்ல? அப்பலாம் இப்பதான் இந்த வாளி எடுக்கறேன். அப்புறம் தான் நீ வந்துட்டே. என்ன, நீயே மொத்தமா சாப்பிடு, எனக்கு வேண்டாம். அம்மா அது உனக்குதான் மாமா, நான் உனக்காக தான் செய்ய சொன்னேன். அம்மா
நான் ஒவ்வொன்னா எடுத்து உன் வாய்க்குள்ள போடுவேன். நீ அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடு. நானே எடுத்து சாப்பிட மாட்டேனா? எனக்கு கையிலயே என்ன? அம்மா நீ எல்லாம் சாப்பிட கூடாது மாமா. பால் கொடுக்கட்டே மொர பையனுக்கு கொடுத்தா நீ என்னைய சுத்தி சுத்தி வருவியா? அந்த பிள்ளையும் இப்ப அதான் சொல்லிட்டு போச்சு. ஏமாட்டியே எனக்கு ஒரு சந்தேகம், குடுக்கற உடனே சுத்தி வருவனா இல்ல செஞ்சு அந்த பிள்ளைய சுத்தி வருவனா? கஷ்டப்பட்டு பால் கொடுக்கடையே செஞ்சது அந்த பிள்ளைதான். சட்டப்படி பார்த்தா நான் அந்த பிள்ளையதான் சுத்தி வருவோம் போல இருக்கு. அந்த பிள்ளையும் பாக்க நல்லா அழகா தான் இருக்கு. என்ன விட்டுட்டு நீ இன்னொருத்தைய பாத்துடுவியா சொல்லு, இல்ல பாக்கதான் விட்டுடுவானா? பாரு மாமா, இப்ப சொல்றதுதான் உனக்கு நான் தான், புரியுதா? நீ தவிர வேற எவளையாவது நீ தொட்ட அம்பிட்டுதான் மத்துக்க. எவளையாவது தொட்டாவா? ஏன்டி இப்படி நேரம் அந்த பிள்ளை பள்ளிக்கு பயந்து என்னைய கட்டுப்பிடிச்சிட்டே போச்சு. இன்னைக்கு முழுக்க பால் கொடுக்கட்டிய திங்க வச்சு சாப்பிடுச்சிருவா. இன்னும் சின்ன பிள்ளை தனமாவே இருக்கா. ஐயோ இல்ல, என் அக்கா வச்சலும் அப்பதுல இருந்து மாமனதான் கட்டிக்கணும் கட்டிக்கணும்னு சொல்லி இந்த பாரு விளையாட்டு தனமாவே சுத்திக்கிட்டு நிக்குது. மீனாச்சு மீனாச்சு அண்ணன் காதல் என்னாச்சு, மீனாச்சு மீனாச்சு மீனா மீனாச்சு. என்னடா கலை மொட்டமா நினைக்கிற, அது யாரு? தேவாவோட தங்கச்சி. ஐயோ தப்பு தப்பு தப்பு, இனிமே அப்படியெல்லாம் யோசிச்ச சொருப்பு பிஞ்சிடும். ஐயோ பங்காளி வேற வயல்ல வேலை இருக்கு வாடான்னு சொன்னா, நான் இவனுங்க செஞ்ச அக்க பொருள இங்கேயே இருந்துவிட்டேன், போனா என்ன பண்ணுவான்னு தெரியல. நீங்க ஊரு கொஞ்சம் சரியில்லை அதனாலதான். டாடி நான் உங்களோட பொண்ணு டாடி, வீட்டுல இருங்க நான் போய் வயல் வேலையை பாக்குறேன். டாடி எல்லாருக்கும் நீங்க இதுவரை எவ்வளவு சம்பளம் தரீங்க? வயலுக்கு எல்லாரும் காலையில 6 மணிக்கு வந்துருவாங்க, 12 மணிக்கு வேலை முடிப்பாங்க. எல்லாரும் 300 ரூபா கொடுப்பாங்க, ஆனா நாம 350 ரூபாயா சேர்த்து கொடுப்போமா? எல்லாரும் நம்ம மக்கள் இல்லையா? இன்னைக்கு நம்ம காசு சேர்த்து கொடுத்தாதான் நாளைக்கு நாம வேலை அதிகமா வாங்கிக்கலாம். என்ன டாடி நீங்க 350ஆ? ரொம்ப ஓவர் டாடி. இனிமே நான் கொடுக்கறதுதான் அவங்களுக்கு சாலரி, ஓகேங்களா? எல்லாம் உன் இஷ்டமா, நீயே பாத்துக்க, நான் எதுலயும் தலையிட மாட்டேன். ஓகே டாடி, நான் இப்பவே வயலுக்கு போறேன். நம்ம வில்லேஜ் இவ்வளவு அழகானதா? பரவாயில்லையே, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வில்லேஜ்ல பாதி இடம் நம்மளோடதுன்னு டாடி சொல்லியிருக்காரு. எந்த வயல எல்லாரும் ஒர்க் பண்றாங்க? ஓகே, எல்லாத்தையும் சுத்தி பாக்கலாம். இந்த விளைச்சல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இத பாக்கும்பொழுது இறங்கி நல்லா ஜாலியா குதிச்சு மிதிக்கணும் போல தோணுது. கனி, நீ ஆசைப்பட்டது எதுவும் நடக்காம இருக்க கூடாது. நம்ம வீட்டு வயல் தானே, இறங்கி ஜாலியா ஆடு. ஏய் ஏய் டப்ள, யாரும் அதே என்னடாரு ஊர்ல உள்ள ஆளு யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அறிவு இருக்கா கொஞ்சமாவது உனக்கு? நாத்த போய் இறங்கி இந்த மாதிரி மிதிச்சு வச்சிருக்க, சாமி மாதிரி தொட்டுக்க முடியாது. எப்படி வீணா போயிருக்க பாரு. ஐயோ, ஒரு பிடி பயிர் ஒரு பிடி சோறு ஆகும் தெரியுமா? ஒரு நாத்து நட்டு வளர்த்து ஆளாக்க ஒரு விவசாயி எம்பிட்டு பாடுபடுறான், நீ பாட்டுக்கு இறங்கி மிதிச்சு வச்சிருக்க. உன்கிட்ட வயல இறங்கி மிதிச்ச? என்னோட வயல், என் இடம், நான் மிதிப்பேன், என்ன வேலை செய்வேன். உன் இடமா? அது என் வயலு. உன் வயல் இருக்கிற எல்லாமே என் வீட்டு இடம். அட, என் வீடு என் இடங்கிறீங்க? யாரு நீ? இந்த ஊர் பிரசிடண்டோட பொண்ணு கனிமொழி. அந்த திமுரு பிடிச்ச பொண்ணு நீதானே? என்ன ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாருக்கிட்டையும் வம்பு எடுக்கறியா? நீ எவன் பொண்ணா வேணா இருந்துக்க, நான் வயல்ல இறங்கி மிதிச்சதுக்கு இந்த அந்த பயிரெல்லாம் நீதான் சரி பண்ணி கொடுத்துட்டு போகணும். என்னது, நான் இறங்கி வேலை செய்யணுமா? ஏய், பயிரை மிதிச்சதுக்கு வேணா பணம் வாங்கிக்க. பயிரை மிதிச்சதுக்கு பணம் கொடுக்க போறியா? என்னடி விட்டா ஓவரா பேசுற, வயல்ல இறங்க போறியா இல்ல? என்ன பண்ணுவேன், என்ன மென் பண்ணுவேன்? குடிச்சு தள்ளு வண்டி. ஐயோ டாடி. வா, உன் டாடி கிட்ட போய் சொல்லு. அழகி மூஞ்சியும் பாரு, பொண்ணுனா அடக்க உடக்கமா இருப்பாங்கன்னு பேரு, அடுகளை மாதிரி ஆடிக்கிட்டு சுத்துறா. ஏய், உன சும்மாவே விட மாட்டேடா, என்கிட்ட வச்சுக்கிட்ட மறுபடியும்
என்ன அடிக்க வர? இப்ப அடிச்சுல பாத்துக்க நேசமா. ஆளி மூஞ்சி பாரு. ஆளி மூஞ்சி பாரு, ஆளி மூஞ்சி. எத்துல இறங்கி ஆட்டப்பட தெரிஞ்சதே, நடக்க தெரியலையா? எப்படி வழிக்கு விழுற பாரு. எருமை மாடு சட்டையை விடுறீ. ஐயோ இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. இடுப்பு பிடிச்சிக்கிச்சுனா ஏன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு நிப்பியா? ஐயோ என்னால எழுந்துக்கவே முடியல. எழுந்துக்க முடியல, அங்கேயே கடை. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், இப்படி கொஞ்சம் என்னை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் விட்டுட. இறங்கி இவ்வளவு நேரம் ஆடுனல்ல. பாட்டி ஏய் தள்ளுடி. ஏய் உனக்கு என்ன பண்ணு பாருடா. டாடி இடுப்ப ஒடிச்சிட்டானே. இந்தா இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இரு, இந்த பக்கம் தான் ஒரு சிங்கம் வரும், வந்து நல்லா முழுங்கட்டும். என்ன சிங்கமா? ஊருக்குள்ள அதெல்லாம் வரும். ஏய் டேய் தூக்கிட்டு போடா எருமை மாடு. இடியட், எப்படி போறேன் போறேன்.